जीवन मुक्ति प्रदं देवं क्षमा पूर्णं जगद्गुरुं वंदे परमहं साख्यं नित्यानंदाय स्वागतं आनंदानुभवास्वादं सर्वरोग निवारकं वंदे पाप विनाशकं नित्यानंदाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोक प्रदीपकं वंदे शांतमयं बंधं பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். स्वागतम् आनन्दानुभवास्वादम् सर्वरोगनिवारकम् वन्दे पापविनाशकम् नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तम् निर्विकल्पम् ध्यानलोकप्रदीपकम् वन्दे शान्तमयम् बन्धम् नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारम् सर्वोपाधिविनिर्मुक्तम् वन्दे ज्ञान ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எல்லா பற்றும் எல்லா பந்தமும் நம்மளை கட்டுப்படுத்தும், பந்தத்துக்குள்ள எடுத்துட்டு போகும், துக்கத்துக்குள்ள ஆழ்த்தும். ஆனா குரு மீது ஏற்படுகின்ற பற்று மட்டும் நம்மை சுதந்திரமாக்குமா? அந்த குரு மீது ஏற்படுகின்ற பற்று மாயையானாலும் நம்மை சுதந்திரத்துக்கு அழைத்து செல்லுகிற மாயையான். அந்த மாதிரி சுதந்திரத்துக்கு அழைத்து செல்லுகிற மாயை வித்யா மாயைன்னு சொல்லுவாங்க. அந்த வித்யா மாயை தான் விபீஷணன். ராட்சசராக இருந்தாலும், மாயையின் பாகமாக இருந்தாலும், ராவணனின் தம்பியாக இருந்தாலும், அவன் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று சேருவதற்கான உதவியாக மாறுகிறான். பந்தமாக இருந்தாலும் குருவின் திருமேனி மீது வைக்கப்பட்ட பாசம், வைக்கப்பட்ட பந்தம் சுதந்திரத்திற்குத்தான் வழிகாட்டும். வேற எந்த மேனி மேல வச்சாலும் அந்த பந்தம் என்ன பண்ணும்? பந்தத்திலே துக்கத்திலே ஆழ்த்தும். இது பந்தம் போன்றே தோன்றினாலும் குருவின் திருமேனி மீது வைக்கப்பட்டால், குருபக்தியாக இருந்தால் அது சுதந்திரத்துக்கு வழிகாட்டும். வித்யா மாயைன்னு சொல்றது விபீஷணன். வித்யா மாயை, மாயையில மூணு மாயை உண்டு. ரஜோ மாயை, தமோ மாயை, சத்துவ மாயை. சத்துவ மாயை மாயையிலிருந்து வெளிப்படுத்துகின்ற, வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கான வழியை காட்டும், அதுதான் விபீஷணன். தமோ மாயை கும்பகரணன், எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பது. ரஜோகுண மாயை தான் ராவணன். ரஜோகுண மாயை ராவணன், தமோகுண மாயை கும்பகரணன்,
சத்துவகுணமாய் விபீஷணன். வால்மீகி என்ன நினைச்சு ராமாயணம் எழுதினாரோ அதை அப்படியே சாமி சொல்லிட்டு இருக்கு. என்ன நினைத்து ராமாயணம் எழுதப்பட்டதோ அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சத்குரு சத்துவகுண மாயையை ஜீவான்மாவிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய வேளையில் இறங்க வேண்டும். விபீஷணனை அழைத்து வந்து ஜீவான்மாவாகிய ராமனுக்கு அறிமுகப்படுத்துகின்றார் அனுமான். இந்த மாதிரி இவர்தான் சீதைக்கு பரமாத்மாவிற்கு காவலாக இருக்கின்றார். இவருடைய உதவியோடு நீங்கள் மற்ற மாயைகளை எல்லாம் வெல்லலாம். ஜீவான்மாவிற்கு பக்தியை புகட்டுகிறார் சத்குருநாதர். முதல்ல செய்ய வேண்டியது உடல் மனம் அனைத்தையும் ஒன்றாக்குவது. கிஷ்கந்தையிலே நடந்தது வந்து யோகம், பிசிக்கல் யோகா. அதுக்கடுத்து கடல் மேல நடந்தது தியானம். ஏன்னா மனசு மேல அமைக்கிற அந்த நுட்பம், விஷுவலைசேஷனும் வெர்பலைசேஷனும். அதுக்கு அடுத்து மூன்றாவது நிலை உணர்வை பழுக்க வைக்கிறார். முதல்ல ஸ்தூல சரீரமும் பிராண சரீர தியானமும் கொடுத்தார். அதுதான் என்ன யோகம். ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்தது அதுதான். ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையினுடைய எல்லை வரை கடல் மேல நடந்த சாதனை மனசரீரம் சூக்ஷ்ம சரீரம் சம்பந்தப்பட்டது. அதுக்கு அடுத்து காரண சரீரம் ஆன்ம சரீரத்துக்குரிய சாதனைகளை அளிக்கிறார். அதுதான் பக்தி. பக்தியில மட்டும்தான் காரண சரீரமும் ஆன்ம சரீரமும் கரைய முடியும். குரு பக்தியை அளிக்கின்றார். வித்யா மாயை அறிமுகப்படுத்துகின்றார். வித்யா மாயை அறிமுகப்படுத்தியதும் மிகப்பெரிய பலம் ஜீவான்மாவிற்கு வந்து விடுகிறது. வித்யா மாயைக்குரிய குணம் என்னன்னா மாயையினுடைய எல்லா குணங்களையும் ஜீவான்மாவிற்கு காட்டி கொடுத்து விடும். இந்த பாரு, நான் இப்படியெல்லாம் தான் உன்னை கட்டுறேன், இப்படியெல்லாம் தான் உன்னை துக்கத்தில் ஆழ்படுத்துறேன், இப்படியெல்லாம் தான் உன்னை மோகத்தில் மாய்க்கிறேன், இப்படியெல்லாம் தான் உன்னை சாய்க்கிறேன் அப்படின்ற இந்த எல்லா தன்னுடைய குணங்களையும் வெளிப்படுத்தி காட்டிவிடும் சக்தி வித்யா மாயைக்கு உண்டு. விபீஷணன் மிக தெளிவாக ராமனுக்கு ஜீவாத்மாவுக்கு சொல்லிடுறான் எத்தனை கோட்டை இருக்கின்றது, எத்தனை கொத்தளம் இருக்கின்றது, எந்த அரண்மனையில் ராவணன் படுத்து கிடக்கிறான், எந்த அரண்மனையில் சீதை சிறவிக்கப்பட்டிருக்கின்றால், எங்கு என்ன இருக்கின்றது அப்படிங்கிற வித்யாமாயை தெளிவாக ஜீவான்மாவிற்கு உரைத்து விடுகின்றது. ஜீவான்மாவிற்கு ஒரே வேலை என்னன்னா இந்த மாயையை வித்யாமாயை அளித்த தகவல்களை வைத்து எதிர்கொள்வது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை, எதிர்கொள்ற வேலை மட்டும்தான். குருபக்திக்கு பெரிய சக்தி உண்டு. எப்படியெல்லாம் நாம மற்ற பந்தபாசங்களிலே கட்டுப்பட்டு கிடக்கிறோம், மாயையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், நமக்கு காட்டுற சக்தி குருபக்திக்கு உண்டு. மற்ற எல்லா பந்தபாசங்களிலிருந்தும் நம்மை விடுபடுத்தி எடுத்து விடும் சக்தி குருபக்திக்கு உண்டு. விபீஷணன் குருபக்தி, குரு மீது ஏற்படுகின்ற ஆழ்ந்த ஈர்ப்பு குருபக்தி. விபீஷணன் வந்து ஜீவான்மாவோட சேர்ந்த உடனேயே வெற்றி நிச்சயம் என்று உறுதியாயிடுது. அதுக்கு பிறகு துவங்குகிற போர் தான் இறுதியான ஞான அனுபவம். திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம் மகா சிவராத்திரி திருநாளன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-003-1 முதல்ல எடுத்த உடனே மாயையின் மகன்கள் வருகிறார்கள். இந்திரஜித், இந்திரனையே ஜெயித்த ஜாலக்காரன். நம்முடைய மனதில் காரணம் இல்லாமல் எழும்பிக் கொண்டிருக்கிற எண்ணங்கள் தான் இந்திரஜித். அவன் வந்து விளையாடுகிறான். ஆனா ஜீவான்மா குருபக்தி அப்படிங்கிற
ஒரு பெரிய பலம் இருப்பதனாலே இந்த இந்திரஜித்தோடு விளையாடுகிறான். திடீர்னு இந்திரஜித் என்ன பண்றான், அவனுடைய பிரம்மாஸ்திரத்தாலே ஜீவான்மாவை கட்டி விடுகின்றான். இந்த காரணமில்லாமல் கொந்தளிக்கின்ற எண்ணங்களாகிய கவலைகள் ஜீவான்மாவை பலவீனப்படுத்தி உற்சாகத்தை இழக்க செய்து துக்கத்திலே கட்டிவிட முடியும். அந்த மாதிரி பிரம்மாஸ்திரத்தாலே ராமன் கட்டப்பட்ட பொழுது அவனை மீண்டும் தூக்கி நிறுத்துகிறார் தோளிலே தாங்கி அனுமான். சத்குருநாதன் தன்னுடைய தோளிலே தாங்கி அந்த கவலையில் இருந்து வெளியே எடுத்து வந்து இந்திரஜித்தை எதிர்க்க, இந்திரஜித்தை எதிர்த்து போரை நடத்த தன்னுடைய தோளிலேயே ஜீவான்மாவை தூக்கி நிறுத்துகின்றான். அன்பினாலே அணைத்து தூக்கி நிறுத்துதல், அதான் எனர்ஜி தர்ஷன், அதான் ஆனந்த தரிசனம். அனுமான் தூக்கி நிறுத்துகிறார். அடுத்து கும்பகர்ணன் தமோகுண மாயை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், மந்தத்தன்மை, செய்ய விருப்பம் இல்லாத தன்மை, விடப்பா, சோம்பல்தனம். இந்த வாழ்க்கையிலே, இந்த ஆன்மீக வாழ்க்கையிலே, ஞான பாதையிலே முன்னேறுவதற்கான உற்சாகமின்மை, விடப்பா நாளைக்கு தியானம் பண்ணிக்கலாம், பண்ணி என்ன பண்ண போறோம், விடப்பா கொஞ்ச நாள் படுத்திருக்கலாம். மந்தத்தன்மை, உண்ணுதலும் உறங்குதலும் தவிர வேறொன்றும் அறியேன் அப்படிங்கிற அந்த மந்தத்தன்மை, தமோகுண மாயையான கும்பகர்ணன் வாழ்க்கை அடுத்து வருவான். இந்த கும்பகர்ணனை எதிர்கொள்றதுக்கு ஒரே வழி, அவனை கண்டதுண்டமாக வெட்ட வேண்டும். அவனை முழுசா எதிர்கொள்ள முடியாது, கண்டதுண்டமா வெட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சோம்பேறித்தனத்தை ஒவ்வொரு நிமிடமும் வெட்டணும். மொத்தமா சோம்பேறித்தனத்தை ஜெயிச்சிடலாம் நினைச்சு முயற்சி பண்ண முடியாது. இப்ப சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கலாம், இப்ப சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கலாம். உங்கள் சோம்பல் தனத்தை கண்டம் துண்டமாக வெட்ட வேண்டும், முழுசா அழிக்க முடியாது. இன்னைக்கு சோம்பல் தனம் இல்லாம இருக்கலாம், இப்போ இந்த தியானத்தை பண்ணிடலாம் சோம்பல் தனப்படாம. இன்னைக்கு இப்போ இந்த ஆரத்தியை மட்டும் சோம்பல் தனம் இல்லாம பண்ணிடலாம். இல்ல இல்ல, என்னைக்குமே சோம்பல் தனமே வரக்கூடாது. பர்மனண்டான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், சத்தியமா முடியாது, யாராலும் முடியாது. பர்மனண்டா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முயற்சி பண்றவங்களாம் பாத்தீங்கன்னா, முயற்சி செய்து செய்து தோல்வி அடைந்து அந்த தோல்வியினால் தன்னம்பிக்கையை இழந்து முயற்சி செய்வதையே நிறுத்தி விடுவார்கள். சோம்பல் தனத்தையும் மந்தத்தன்மையும் மட்டும் மொத்தமா அழிக்க நினைக்கவே முடியாது, அழிக்கவும் முடியாது. இன்னைக்கு இருக்கப்படாது, அவ்வளவுதான். கண்டமாக துண்டமாக மட்டும்தான் கும்பகர்ணனை வெட்ட முடியும், முழுசா அழிக்க முடியாது. அதை மிக அருமையாக ஞானசத்குரு அனுமான் சொல்றாரு, ராமா கைகளை மட்டும் வெட்டு, கால்களை மட்டும் வெட்டு, இடுப்பை மட்டும் வெட்டு, தலையை மட்டும் வெட்டு, தானாகவே அவன் கடலுக்குள் அழிவான். ரொம்ப அழகா சொல்றாரு ராமன். அதே மாதிரி கைகளை மட்டும் வெட்டுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு நித்திய தியானம் பண்றது, எல்லா நாளும் இதுக்கு மேல சோம்பல் இல்லாம நித்திய தியானம் பண்ணுவேன் நடக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், கும்பகர்ணன் மொத்தமா அழிக்க முயற்சி பண்றது நடக்காது. ரெண்டு தரம் முயற்சி பண்ணி கும்பகர்ணன் அழிக்க முடியலன்னா, ரெண்டு தரம் முயற்சி பண்ணி சோம்பல் தனத்தை அழிக்க முடியாம போச்சுன்னா, ஒரு 6 மாசம் முயற்சி பண்ணி 4 தரம் அழிஞ்சதுன்னா உடனே என்ன ஆகும், நம்முடைய நம் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை காணாமல் போய்விடும். அதுதான் கும்பகர்ணனுக்கு பலம், அதுதான் கும்பகர்ணனுக்கு பலம். முதல் நாள் கும்பகர்ணன் போருக்கு வரும்போது ராத்திரி நேரத்துல வர்றான். இந்த பூதங்கள் ராத்திரி நேரத்தில் பலம் வாய்ந்ததா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், தமசுக்கு ராத்திரியில பலம் ஜாஸ்தி, மந்தத்தன்மைக்கு ராத்திரியில பலம் ஜாஸ்தி, ஆனால் ராத்திரியில வர்றான். இந்த குரங்குகள் அவனை மொத்தமா அழிக்க பாக்குது, முடியல, துவம்சம் பண்ணிட்டு போயிடுறான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஜீவான்மா முயற்சி செய்து தோற்று போய் தன் மீது தனக்கே இருக்கிற நம்பிக்கையை இழந்து போய் சாய்ந்து விடுகிறது. அப்பதான் சத்குரு வர்றாரு, இவனை இப்படி இப்படி அழிக்கணும்னு சொல்றாரு. அந்த நுட்பத்தை அழிக்கின்றார். கும்பகர்ணனை முழுசா அழிக்க முடியாது, சோம்பல் தனத்தை தமோகுணமாயை முழுசா அழிக்க முடியாது. Yeah.
ஓம்யாமுதே நமஹ யா தைஜ சிவதமா சிவம் பபூவ தேதனு சிவாசரவ்யாயாதவதயா நோருத்ரமிழயா யா தே ருத்ர சிவா தனூர கோர பாபகாசினி தயானஸ்தனு வாசந்த. அனுமான் சொன்னது போல பாகம் பாகமாக வெட்டியதும் தானாகவே கும்பகர்ணன் கடலுக்குள் விழுந்து அழிந்து போகின்றான். பாகம் பாகமா வெட்டும் பொழுது திடீர்னு உங்களையே அறியாமல் அந்த சோம்பல் தனம் தானாகவே மனதிற்குள் விழுந்து அழிந்து போய்விடும். அடுத்தது இறுதியான கட்டம் ரஜோகுண மாயை. மாயையை நேரடியாக எதிர்கொள்ளுதல். மாயை பல தலைகளை முகங்களை உங்களுக்கு காட்டி உங்களோடு விளையாடும். சில நேரத்தில் உங்களுக்கே அறியாம கருணைங்கிற வடிவத்தில் வரும். நீங்க என்ன நினைப்பீங்க, கருணையப்பா, அதுக்காக கருணை என்கின்ற பெயராலே கம்பேஷன் அப்படிங்கிற பெயரால பந்தத்தில் மாட்டிப்பீங்க. சில நேரத்தில் கடமைங்கிற பெயரால பந்தத்தில் மாட்டிப்பீங்க. யாருக்கு யார் பொறுப்பு? நீங்க நினைச்சி வேண்டியா புள்ள பிறந்தது? எதையோ பண்ண போக ஏதோ நடந்துருச்சு. அப்புறம் எப்படி பிறந்த பிள்ளைக்கு மட்டும் நீங்க பொறுப்பாக முடியும்? யாருக்கும் யாரும் பொறுப்பில்லை. கடமைங்கிற பெயரால பந்தத்தில் மாட்டிக்கிறது, கருணைங்கிற பெயரால பந்தத்தில் மாட்டிக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு முகங்களை காட்டி பந்தத்திலே உங்களை சிக்க வைக்கக்கூடிய சக்தி மாயை கொண்டு. அதனால்தான் 9 தலையை காட்டுது. ஒரு தலையில பிடிபடலைன்னா மறுதலையில பிடிச்சிருவோம். இன்னொன்னு, மாயைக்கு மயக்குகிற பல்வேறு திறன்கள் தெரியும். அதனாலதான் ராவணன் மிகப்பெரிய இசை ஞானி, சாமகானத்திலே மிகப்பெரிய ஞானி, சாமகானம் வாசித்தவன். அதனாலதான் பிரபஞ்சத்தின் பெருஞ்சக்தியான ஈசனையே சாமகானத்தினால் வழிபட்டு வரம் வாங்கியவன். மாயைக்கு அந்த பலம் இருக்கிறதா ஜீவாத்மாவோட விளையாடுது. பல தலைகளோடும் பல கைகளோடும் தன்னுடைய மொத்த அகோர வடிவத்தோடும் மாயையானது வருகின்றது. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, மாயை பரமாத்மாவை திருடி வைத்திருந்தாலும் கூட பரமாத்மாவனால் சுகத்தை மாயால் அனுபவிக்க முடியாது. சீதையை ஜீவாத்மாவிடமிருந்து கொண்டு போய் வைத்திருந்தாலும் ராவணனால் அனுபவிக்க முடியாது. ராவணனால் அதை அனுபவிக்க முடியாது. ராவணன் அனுபவிக்கவில்லை, அனுபவிக்க முடியாது. மாயைக்கு அனுபவிக்கின்ற சக்தி கிடையாது. மாயைக்கு அனுபவிக்கின்ற சக்தி கிடையாது. ஜீவாத்மாவிலிருந்து பிரிக்கலாம், அவ்வளவுதான். இறுதியாக எதிர்கொள்ளுகின்றான். ஒவ்வொரு தலையாக வெட்டி வெட்டி பார்த்தான். எத்தனை தலையை வெட்டினாலும் இன்னொரு தலையா வருது. அப்படின்னா என்னன்னா, ஏற்படுகிற அந்த மாயையை மூலாதாரத்தில் காமமா ஏற்படுற மாயையை அடிச்சிங்கன்னா சுவாதிஷ்டானத்தில் பயமா வெளியில வரும். அதை அடிச்சிங்கன்னா மணிப்பூரகத்தில் கவலையா வெளியில வரும். அதையும் அடிச்சிங்கன்னா அநாகரத்தில் அட்டென்ஷனீடா வெளியில வரும், அன்பின் தேவையா வெளியில வரும். பல்வேறு விதத்திலே பல்வேறு முகங்களை காட்டி மயக்கும். என்னென்னவோ பண்ணி பார்க்கிறாரு. அந்த மாயை மயங்கவில்லை, அடங்கவில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துருது. ஜீவான்மாவுடைய முழுமையான பலத்தாலே மாயையினுடைய அஸ்திரங்கள் எல்லாம் பலமிழந்து போய்விடுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த சக்கரத்திலிருந்து எந்த எண்ணம் வந்தாலும் அதனால் அசைக்கப்படாத தெளிவோடு மாறிவிடுவது. அந்த சூழ்நிலைக்கு ஜீவான்மா வந்துடுது. எந்த சக்கரத்திலிருந்து எந்த எண்ணம் வந்தாலும் அதனால் அசைக்கப்படாத தெளிவு. அந்த சூழ்நிலைக்கு ராமன் வந்து விடுகிறான். அந்த சூழ்நிலைக்கு ஜீவான்மா வந்துடுது. அந்த நேரத்தில்தான் ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுதபாணியாக ராவணன் நிற்கின்றான். அது எந்த ஆயுதம் போட்டாலும் வேலை செய்யாது. எந்த எண்ணம் தொடுத்தாலும் அது உங்களை அசைக்க முடியாது குருபலத்தாலே. ஆனாலும் என்ன, மாயை உயிரோடு இருக்கு, அது வேலை செய்ய முடியல. எல்லா அஸ்திரங்களும் போயிருச்சு, வேலை செய்ய முடியல, ஆனா மாயை உயிரோடு இருக்கு. அந்த சூழலில் தான் ராமன் சொல்றான், இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்றான். அப்பா அஸ்திரம் எல்லாம் போச்சு, எல்லா அஸ்திரமும் போச்சு. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில்
பிப்ரவரி 20ஆம் தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்பத்தரு முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருக. நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. மாயையால ஜீவாத்மா மேல வேலை செய்ய முடியாது, ஆனா மாயை உயிரோடு இருக்கு. அந்த சூழ்நிலையிலே ஜீவாத்மாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, மாயையாலையும் கட்டுப்படுத்த முடியல. இப்ப இன்று போய் நாளைவான்னு சொல்லிடுறார்கள். இந்த சூழ்நிலையை எல்லா சாதகர்களும் அவர்கள் வாழ்க்கையில் அடைந்தே தீருவார்கள். ஒரு ஆழ்ந்த அமைதியிற்கும் எந்த விதமான பந்தமும் இருக்காது, நான் ஞானம் அடைந்திருக்க மாட்டோம். அந்த கடைசி புஷ், லாஸ்ட் புஷ், கடைசி செயலை சத்குரு தான் செய்யணும். அந்த நேரத்தில் வருகிறார் அனுமான். அப்பா, எந்த தலையை நீ வெட்டினாலும் அதிலே இந்த ராவணனை சாகடிக்க முடியாது. அநாகதத்துக்கு கீழே மணிப்பூரகத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த அமிர்த கலசத்தின் மீது அம்பை செலுத்து அப்படின்னு சொல்றாரு. எந்த சக்கரத்திலே நீ எதிர்த்தாலும் அந்த சக்கரத்தை மந்தமாக்க முடியும். அந்த சக்கரத்தினால் உங்கள் மீது எந்த வேலையும் செயல்படாமல் காப்பாற்றிக் கொள்ள முடியுமே தவிர, ஞானமடையணும்னா அநாகதத்தின் ஆனந்தகந்தம், அநாகதத்துக்கு கீழே மணிப்பூரகத்துக்கு மேல் அந்த ஆனந்தகந்தத்திலே இருக்கிற அமிர்த கலசத்தின் மீது அம்பை செலுத்த வேண்டும். ஆனந்தகந்த தீட்சை ராமனுக்கு அளிக்கப்படுகின்றது. ஜீவாத்மாவிற்கு அந்த ஆனந்தகந்த தீட்சை நடக்கின்றது. அதாவது முதல்ல தண்டகாரண்யத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடந்தது உடம்ப தயார் பண்ற நித்திய யோகா. ராமேஸ்வரத்தில் நடந்தது விக்கிரக வழிபாடு, ஸ்தூல வழிபாடு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்திலிருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், இலங்கை வரைக்கும் நடந்தது தியானமும் ஜபமும். ஒரு வடிவத்தை வழிபடுதல், ஒரு நாமத்தை சொல்லுதல், தியானமும் ஜபமும். அதுக்கு பிறகு லங்கையோட எல்லைக்குள்ள வந்தப்புறம் நடக்கிறது காரண சரீரம், காரண சரீரத்துக்கான தியானம். காரண சரீரத்துக்கான தியானம் என்ன? கண்டதுண்டமாக கும்பகர்ணனை வெட்டுதல். அடுத்து ஆன்ம சரீரம், நிர்வாண சரீரத்துக்கான தியானம் ஆனந்தகந்த தீட்சை. ஆனந்தகந்த தீட்சை அளிக்கப்படுகின்றது. அப்ப இந்த ஆனந்தகந்த தீட்சை ஆன்ம சரீரம் வரைக்கும் வந்துட்டோம்னா எந்த சக்கரமும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா அது அழிந்து போயிருக்காது, அப்படியே உயிரோடு இருக்கும். ராவணனுடைய எந்த ஆயுதமும் ராமனை அழிக்க முடியாது. நிராயுத பாணியாக ஆயிட்டான் ராவணன், ஆனா ராவணன் அழியல. மாயை உங்களை கட்டுப்படுத்தாத மாயை அழியல. அழியாம விட்டு வச்சனா என்னைக்காவது ஆயுதம் எடுத்து வந்துடலாம் வந்துடலாம். அதனால் அனுமான் ஆனந்தகந்த தீட்சை அளிக்கின்றான். அந்த ஆனந்தகந்த தீட்சை அளித்தவுடன் மிக தெளிவாக மறுநாள் ஜீவான்மா மாயை எதிர்கொள்ளுகின்றது. எதிர்கொண்ட உடனே வேற எந்த தலையும் வெட்டுறதை பத்தி கவலைப்படல. முதல் நாள் எத்தனையோ தலையை வெட்டி வெட்டி பார்த்தார், திரும்ப திரும்ப தலை வந்துருச்சு, திரும்ப திரும்ப தலை வந்துருச்சு. அன்று ஜீவான்மா ராமன் எந்த தலையுமே வெட்டல, நேரடியா அநாகதத்துக்கு கீழே மணிப்பூரகத்துக்கு மேல இருக்கிற அமிர்த கலசமாகிய ஆனந்தகந்தத்திற்குள் அம்பை எய்கின்றார், ஆனந்தகந்தத்திற்குள் மூழ்குகின்றார். எய்யப்பட்ட அம்பு தீக்ஷா பலத்தாலும்
குரு பலத்தாலும் குருவே தோல் மேல சுமந்துட்டு இருக்காரு, அனுமானே ராமனை தோல் மேல சுமந்துட்டு இருக்காரு. அப்படின்னா குருவுடைய சாநித்தியத்திலேயே இந்த ஆனந்தகந்த தீட்சை அளிக்கப்பட்டு அந்த தியானத்திற்குள்ளும் ஆழ்கிறார்கள். அனுமன் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும், அவர் சொன்ன அந்த முறை ஆனந்தகந்த தீட்சை. இதுல இன்னொரு நிகழ்ச்சி வேற நடக்குது நடுவுல. பிரம்மாஸ்திரத்தின் மூலமாக ராமன் கட்டப்பட்டு விடுகிறான். அந்த கவலைங்கிற அந்த பிரம்மாஸ்திரத்தின் மூலமாக கட்டப்பட்டு விடுகின்றான். இப்போ உடனடியாக சத்குருநாதர் சஞ்சீவி மலை, அனுமான் சஞ்சீவி மலை எடுத்துட்டு வந்து வைத்தியம் பண்றார். அது என்னன்னா, சில நேரத்தில் கவலைங்கிற அந்த கட்டு உடம்புல கட்டப்படும் போது மனம் மட்டும் இல்லை உடம்பும் டயர்டாயிடும். அந்த டைம்ல சஞ்சீவி மூலிகை எடுத்து வந்து கொடுக்கறதா ஹீலிங். உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.